எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி. ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு வி கேமிங். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். ஸோ இதான் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இதோ நீங்கள் எல்லாருமே ஜாலியாக ஒரு ரிசல்யூஷன் எடுத்து ஸோ ஹாப்பியாக இருங்க இந்த வருஷத்தில். ஸோ போன வருஷம் எப்படி இருந்தால் இருந்துட்டு போகுது, இந்த வருஷத்தில் ஹாப்பியாக இருங்க. ஸோ அதேமாதிரி நம்ம 100K போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்க லாகின் ரிவார்டு எல்லாமே தரானுங்களா. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக வந்து மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸ், அப்புறம் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு டாப் அப் ஈவெண்ட், அதாவது ஒரு டாப் அப் ஈவெண்ட்டு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து விட்டுருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் எல்லாரும் லாகின் பண்ணி இந்த 8 பெட்டு கிட்டு எல்லாத்தையுமே மறக்காமல் எடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு கேம் ப்ளே பண்ணுறீங்களே இல்லையோ, பட் இதை வந்து லாகின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மாதிரிலாம் எப்படி கொடுக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி நியூ இயரு, கிறிஸ்மஸ் அப்படி இல்லைனா அந்த தீபாவளி இதுக்கு மட்டும் தான் கொடுப்பான். ஸோ கருணாகரன் வந்து ஒரு இத்து போனவன், அதனால் ஸோ எதுக்கு ஃபஸ்ட் நாளே அவனை கழுவி ஊற்றிக்கிட்டு சரி விடுங்க மக்களே. ஸோ இப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி க்ளைம் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளைமிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ஈவெண்ட் ஐ திங்க் இன்னும் ஒரு 2-3 நாள் முடிய போகுது. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக எல்லாத்தையும் லாகின் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து அந்த டாப் அப் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டுருக்க மக்களே. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்லாம் போய் செக் பண்ணிருந்தேன். ஸோ க்ளைம் பண்ணுறது இல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ முக்கியமாக இந்த வருஷம் வந்து எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஸோ நம்ம 100K போகணும், மறக்காமல் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்பயும் போல தான் நாய்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க, ஏன்னா நான் இன்னும் தேனிக்கு போகல. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட். ஸோ மிஸ்ட்ரி போன ஸ்டாப் அப். ஸோ இந்த ஈவெண்ட் ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் விழுகுதோ அத்தனை பர்சன்டேஜ் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமண்ட். ஸோ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து பண்ணியே காட்டுறேன். ஸோ இதை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரு மீடியமான சைஸில் வந்து கெட் போனஸும் கொடுங்க, உங்களுக்கு நிறைய ஆஃபர் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ எனக்கு வந்து இப்போ 58% வந்து விழுந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் 100 டைமண்ட் டாப் அப் பண்ணுறேன், அதாவது 80 ரூபாய்க்கு 100 டைமண்ட் நான் டாப் அப் பண்ணுறேன் அப்படின்னா 58 டைமண்ட் எக்ஸ்ட்ரா வரும், அதாவது 158 டைமண்ட் வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து 100 விழுந்துருச்சு, அதாவது 100 விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 80 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 டைமண்ட் பதில் 200 டைமண்ட் வரும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து விழுகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் டாப் அப் பண்ணுற அமௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் வந்து வரும். ஸோ இதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ புரியலைனா நான் திருப்பி சொன்னதை போய் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதை சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, உங்களுக்கு 50 விழுதுன்னு வைங்களேன், நீங்கள் 100 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கன்னா 150 விழுகும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு 60 விழுது அப்படின்னா 100 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கன்னா 160 டைமண்டாக வரும். ஸோ இதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ இது வந்து சீக்கிரம், அதான் சொன்ன மாதிரி சீக்கிரமாகவும் ஸ்டாப் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் ஸ்டாப் பண்ணாதீங்க, ஒரு மீடியமாக ஸ்டாப் பண்ணுங்கள், நல்ல ஆஃபர் விழுது. ஸோ ஒரு சில ஐடியில் பார்த்ததை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ ரேங்க் சீசன்லாம் மாறிச்சு, யார் யாரெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணி விடுங்க, நான் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்டோரி போட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளைம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்கள். முக்கியமாக மேஜிக் கியூப் பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே ஆட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மேஜிக் கியூப் பண்டில்ஸில் போயிட்டு என்ன பண்டில் பெஸ்ட்டாக இருக்குது, என்ன பண்டில் ஒருத்தான பண்டிலாக இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து என்னவோ சொல்ல நினச்சேன். ஸோ கைஸ் பின்னாடி வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ என்ன லாகின் பண்ணி எடுக்கிறதுன்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ முக்கியமாக அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கத்த வைக்காதீங்க. ஸோ பேரண்ட்ஸ் சொல்கிறது கேளுங்க, நல்லா படிங்க, கேம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரிங்களா? நிறைய டாப் அப் பண்ணாதீங்க. ஸோ இந்த வருஷத்தில் நிறைய பேர் என்ன முக்கியமான ரெசல்யூஷன் எடுக்கணும்னா, ஸோ மோஸ்ட்லி டாப் அப் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னு எடுங்க. ஸோ நானும் அதை தான் எடுக்கணும். ஸோ நிறைய டாப் அப் பண்ண மாட்டேன், நானும் நிறைய டாப் அப் பண்ணுறது இல்லை. ஸோ அடுத்து வந்து முக்கியமான விஷயம் எங்கே பார்த்தீங்களா, மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி 100 வந்து வரைய தருவோம், அதாவது ஆஃப்டர் மேட்ச் ட்ராப். ஸோ நீங்கள் ஒரு மேட்ச் விளாண்டு வந்தீங்க அப்படின்னா உடனே டெத் ஆகிட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் விளாண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 ஃப்ராக்மெண்ட்ஸ், 2 ஃப்ராக்மெண்ட்ஸ், 10 ஃப்ராக்மெண்ட்ஸ் வரைய கிட்டத்தட்ட கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் 100 ஃப்ராக்மெண்ட்ஸ் சேர்த்து ஒரு மேஜிக் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஒரு சில பண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் மொக்க பண்டில்னு சொல்ல முடியாது, ஓரளவு டீசெண்டான பண்டில் ஆட் பண்ணியிருக்கான். ஸோ பாப்போம் அந்த பண்டிலே போயிட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ளே ஒன் மேட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு ஃப்ரெண்ட்ஸோட விளாடுங்கப்பா, இதெல்லாம் கொடுக்குறப்பா அப்படின்றா. நியூ இயரனே கூட சும்மா விட மாட்டேன், விளாடணும் கேம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க் விளாடுப்பா, அது விளாடுப்பா, இது விளாடுப்பா அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். அடுத்து வந்து ஒரு பெட்டு ஸ்கின் வந்து கொடுப்பானே. ஸோ எங்கே அது, அது சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இது பார்த்திங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கேம் ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் தான். அடுத்து இன்றைக்கி புது மேப் அல்ஃபைன் வந்து வந்துருச்சு. ஸோ அது விளையாண்டாலும் நிறையா வந்து கொடுக்குறான். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ நிறைய ஈவெண்ட் இன்றைக்கி வந்து இருக்குது, நாளை எதையும் கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் நான் ஒரு கடைசியாக நான் விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு, ஜஸ்ட் ரூம் மேட்ச் தான் விளாண்டேன், இடையில ஒரே ஒரு ரேங்க் மேட்ச் விளாண்டேன் ஃப்ரெண்டோட, அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கெலாம் இதெல்லாம் முடிச்ச மாதிரி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நியூ மூட், அசல் லோன் உல்ஃப் மூலம் இதெல்லாம் ரேங்க், ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து மெயினான ஈவெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ அந்த 100% மிஸ்ட்ரி போனஸ் ஈவெண்ட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
மேஜிக் பண்டில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கா. ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது ஒரு நல்ல ஈவெண்ட் தான். ஸோ இந்த டைம் வந்து சர்ப்ரைஸாக வந்து இந்த ஈவெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கா. ஸோ அடுத்து ஹைட் அவுட்டில் போயிட்டு பார்த்தேன். ஸோ ஹைட் அவுட்டில் எதுவும் சிறப்பான சீனான ஈவெண்ட் வந்து விட்டுருக்கானாப்பா. ஸோ எதுவும் நல்லா இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்தேன். ஹைட் அவுட்டில் எப்பயும் போல தான் இருபத்து போன நாள் இருபதோ தான் கொடுத்தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரில் போயிட்டு மேஜிக் பண்டில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ரெண்டு மேஜிக் பண்டில் வந்து வச்சிருக்கேன். ஸோ என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் போய் ஸ்டோரில் பார்க்குறேன், என்கிட்ட இருக்க பண்டிலாக தாங்க விட்டுருக்கான். ஸோ அப்போ காண்டாயிடுச்சு, என்னடா பாவிகளா, ஏன்டா என்கிட்ட இருக்கிற பண்டிலையாக தூக்கி ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ இதில் எது புதுசுன்னு எனக்கு சரியாக தெரியல, பட் புதுசில் எது ஒருத்தானதோ அது மட்டும் என் கண்ணில் நல்லா பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் கேமரோட கேர்ள் பண்டில். ஸோ இது வந்து வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒருத்தான பண்டில். ஸோ அடுத்து இது வந்து டாப் கேமர் பண்டில், இது வந்து ஐ பேண்ட் பேண்டிட் பண்டில், சரிங்களா. ஸோ என்னை பொறுத்தளவு அந்த டாப் கேமர் பேண்டிட் பண்டில். ஸோ அது மட்டும் தான் ஒருத்தான பண்டில், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு ஃபீமேல் பிளேயராக இருக்கீங்கன்னு அந்த ரோஸ் கலர் ஒரு டாப் கேமர் பண்டில் இருந்ததுல, ஸோ அது வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ மிச்ச பண்டில்ஸ்லாம் டைமண்ட் வந்து இது, அதாவது மேஜிக் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, டோட்டலி வேஸ்ட்டு. மெயினாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ இந்த டாப் கேமரோட கேர்ள் பண்டில் இல்லை மெயில் பண்டில். ஸோ இது ரெண்டுமே ஒருத்தான பண்டில், கொஞ்சம் ரேரான பண்டில். அடுத்து இந்த ஈகிள் பண்டில், இது ஒன்றும் அவ்வளோ சீனாகவும் ரேரும் கிடையாது, அதனால் அதை வந்து விட்டுருங்க. அடுத்து இந்த ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ், இதுவும் நல்ல பண்டில் தான். மெயினாக நீங்கள் எடுக்கலாம்னா டாப் கேமர் எடுக்கலாம், பேண்டிட் பண்டில். ஸோ ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன். ஸோ மெயில் நீங்கள் ஒரு பாயாக இருந்தீங்கன்னா டாப் கேமரோட மெயில் பண்டில் எடுக்கலாம். ஸோ கேர்ளாக இருந்தீங்கன்னா டாப் கேமரோட ஃபீமேல் பண்டில் எடுக்கலாம். அதே மாதிரி தான் பேண்டிட் பண்டிலும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து மெயில் பண்டில் எடுக்கலாம், ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் பேண்டிட் பண்டில் எடுக்கலாம், ஓகேங்களா. என்ன இப்போ வாய் ரோல் ஆகுது, சரிங்க மக்களே. ஸோ அடுத்து அந்த ஒயிட் கலர் ஒரு கோட்டு போட்ட ஷூட்லாம் காமிச்சல, அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்காதீங்க, அதெல்லாம் ஒரு மொக்க பண்டில். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எது பிடிக்குன்றதை வச்சு முடிவு பண்ணுங்கள். இது ரேர் அடுத்த சொல்கிறேன்னா எடுக்காதீங்க. எப்பவுமே எதனா சொல்வேன், லவ் யூ ஆல் அண்ட் தென்.